ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெண்டைக்காயை நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காயை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் அதோடய வளவளப்பு எல்லாமே போயிடும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. வெண்டைக்காயோட தோலெலாம் நல்லா சுருங்கிருச்சுல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆயிலிருந்து இதை எடுக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, 10-12 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குவாங்க நல்லா. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு, ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சிடலாம். மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நான் தக்காளி அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம முன்னாடியே வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். நம்ம வெண்டைக்காயை வதக்கி சேர்க்கறதுனால அதில் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் அதில் வராது, குழம்புமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வெண்டைக்காயுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கி விடலாம். காய் நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு, காயுமே நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கி விடுங்க. அப்போ தான் புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போகும், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு குழம்புமே நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்தெல்லாம் சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள், மாற்றி எடுத்து வந்தாச்சு. சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.